இந்திய பிரீமியர் லீகின் 17வது சீசன் வரும் மார்ச் 22 தொடங்க உள்ளது. இதில் மொத்தமாக 10 அணிகள் பங்கு பெறுகின்றன. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பங்கு பெறுகின்றன. IPL தொடருக்காக அனைத்து அணிகளும் தற்போது தங்களது வீரர்களை ஒன்றிணைத்து தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது 2024 IPL தொடரில் அறிமுகமாகும் வீரர்கள் குறித்து பார்ப்போம். இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் ரச்சின் ரவீந்திரா. இவர் ஏற்கனவே ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். உலகக்கோப்பையில் 10 போட்டிகளில் விளையாடி 578 ரன்கள் குவித்த ரச்சின் ரவீந்திரா 3 சதம், 2 அரை சதம் அடித்திருந்தார். மேலும் இவர் சுழற்பந்து வீசக்கூடிய வீரர் என்பதால் CSK அணி 1,80,00,000 ரூபாய் கொடுத்து இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. மேலும் இந்த முறை இவர் தொடக்க வீரராக களமிறங்குவார் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் தொடக்க வீரரான கான்வே காயம் காரணமாக விலகியிருப்பதால் இவர் அந்த இடத்தை நிரப்புவார் என்று நம்பப்படுகிறது. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பவர் CSK அணி வாங்கியிருக்கும் சமீர் ரிஸ்வி. இவரை வலது கை சுரேஷ் ரெய்னா என்றுதான் ரசிகர்கள் அழைப்பார்கள். சையத் முஸ்தாக் அலி கோப்பையில் தமிழ்நாடு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சமீர் ரிஸ்வி 46 பந்துகளில் 75 ரன்கள் விளாசினார். மேலும் CK நாயுடு கோப்பையில் முச்சதம் அடித்து அசத்தினார். இதனால் சமீர் ரிஸ்வி இந்த IPL தொடருக்கு பிறகு மிகப்பெரிய ஸ்டாராக வருவார் என்று ரசிகர்கள் நம்புகின்றனர். இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருப்பவர் மும்பை அணி வாங்கியிருக்கும் ஜெரால்டு கோயிட்ஸே. இவர் SA T20 தொடரில் JSK அணிக்காக விளையாடி தன்னுடைய திறமையை நிரூபித்து இருக்கிறார். தற்போது முதல் முறையாக IPL தொடரில் அவர் களமிறங்க போகிறார். கடந்த 2023 ஆண்டு உலகக்கோப்பையில் 8 போட்டிகளில் விளையாடி 20 விக்கெட்டுகளை வீழ்த்திய கோயிட்ஸே மும்பை அணியின் முக்கிய வீரராக திகழ்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் 4வது இடத்தில் இருப்பவர் மும்பை அணி தற்போது வாங்கியிருக்கும் நுவன் துஷாரா. குட்டி மலிங்கா என்று அழைக்கப்படும் இவர் மலிங்கா போலவே அபாரமாக யார்கர்களை வீசக்கூடியவர். சமீபத்தில் வங்கதேசத்துக்கு எதிராக ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தியும் சாதனை படைத்தார். இந்த பட்டியலில் 5ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் குஜராத் அணி வாங்கிய அஸ்மதுல்லா உமர்சாய். ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு மாற்றாக ஆல்ரவுண்டர் உமர்சாய் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பந்துவீச்சும் பேட்டிங்கும் பலரால் பாராட்டப்பட்டிருக்கிறது. அண்மையில் இலங்கைக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட்டில் 149 ரன்கள் விளாசியிருந்தார்.